ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2019 இந்த விளையாட்டுப் போட்டி சென்னையிலே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையிலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. 22 சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் அடங்கிய அணிகள் பங்கேற்க இருக்கின்றன. இதில் ஆடவர் மற்றும் பெண்களுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக பிரேசில் அணி, ரஷ்யா, ஜப்பான், சைனா, கொரியா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, கென்யா மற்றும் ஆசிய பசிபிக் நாடுகளிலிருந்து சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், பங்களாதேஷ், நேபாள், ஆப்கானிஸ்தான், மால்தீவ்ஸ் அணிகள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கின்றன. இந்தியாவிலிருந்து 2 ஆடவர் அணியும் 1 மகளிர் அணியும் பங்கேற்க இருக்கின்றன. ஆக மொத்தம் 22 அணிகள் கலந்து கொள்கின்ற இந்த போட்டிகள் 5-a-side 5 விளையாட்டு வீரர்கள் அடங்கிய குழுக்களாக போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த போட்டிகள் அனைத்தும் சென்னையிலே இருக்கின்ற ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இருக்கின்ற கால்பந்து மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது. இந்த விளையாட்டு போட்டிகளுக்காக இந்தியாவிலிருந்து பல நாடு பல மாநிலங்களிலிருந்து ஃப்ளேம் ஆஃப் ஹோப் என்கின்ற ஒரு தொடர் தீப ஓட்டம் நடைபெற இருக்கின்றது. அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து 32 மாவட்டங்களிலிருந்தும் தீப ஓட்டம் துவங்கி 3ஆம் தேதி காலை சென்னை வந்து அடையும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே பங்கேற்கின்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உதவிகளை செய்ய ஒத்துழைப்பு கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றன. மேலும் எல்லா விளையாட்டு வீரர்களும் மகிழ்வோடும் வெற்றி வாகையோடும் செல்வதற்கு இந்த நிச்சயமாக இந்த விளையாட்டு போட்டிகள் ஒரு ஊக்கமாக இருக்கும். இந்த விளையாட்டு போட்டிகளிலே பங்கேற்ற பின்னால் 2021ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற குளிர்கால போட்டிகள், சிறப்பு ஒலிம்பிக் குளிர்கால போட்டிகள் ஸ்வீடனிலே நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு சம்மர் ஒலிம்பிக்ஸ் கோடைக்கால சிறப்பு ஒலிம்பிக் போட்டிகள் ஜெர்மனியிலே நடைபெற இருக்கின்றது. அவைகளுக்கு இது ஒரு படித்தளமாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.